பேசுங்க. அந்த இடத்துல தான் அந்த ப்ரீட் வந்து உருவாச்சாமா. ஸோ இப்போ ஏற்காட்டில் இருக்கோம். ஏற்காட்டில் எங்கே அப்படின்னா வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கேயுமே வந்துட்டு ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் வந்து வச்சுருக்காங்க. அதாவது எதுக்குன்னா மலைகளில் உள்ள, அதாவது இந்த மலை பிரதேசத்தில் உள்ள விலங்கினங்கள், அதாவது அங்கே முளைக்கக்கூடிய மரம் செடிகள் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வேளாண்மை அறிவியல் நிலையம் வந்து வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்துட்டு எல்லாம் ஒன்று தான். சரி ஓகே, ஏதோ ஆராய்ச்சி நிலையம்னு சொல்லலாம், வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் கரெக்டாக அப்படி சொல்கிறேன். அதுக்காக தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கேயும் தேனி பெட்டி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்ததே இந்த ஹனிபீஸை பற்றி லேன் பண்ணுறதுக்கு தான் இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டு போயிடலாம், போட்டு போயிடலாம். ஸோ இங்கே புல்லெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் ரொம்ப கூலிங்காக இருக்குது. மணி 11:12, ஆனால் அப்படி இதாக இருக்குது. பனி புல் மேலாம் பனி அப்படியே இருக்குது. காற்றும் சூப்பராக அடிக்குது. இங்கே ரெண்டு தேனி பெட்டி இருக்குது. பாத்து நடையதான் பாம்பு கீது இருக்குது, போகுது புதராக இது. ஆக்சுவலாக தேனி இல்லையாட்டிருக்கு. இதில் வெறும் டெமோக்கு வச்சுருப்பாங்க ஆட்டிருக்கு. ஒரு தேனி கூட இல்லை இதில். இல்லைங்க இதில் ஒரு தேனி கூட இல்லை. ஒரு பூச்சி கூட இல்லை. தேனி கூட அப்புறம் இங்கே வந்துட்டு நிறையா டிம்பர் மரத்தில் வந்துட்டு மிளகு கொடி ஏற்றிருக்காங்க. மிளகு கொடி கீழே வந்து காஃபி இந்த மாதிரி ஒரு இன்டகிரேட்டிங் இன்டகிரேட் ஃபார்ம் மாதிரி பண்ணியிருக்காங்க. வாழை இருக்கிறதுலையே அப்புறம் டிம்பர் மரம் இருக்குது. அதாவது எப்படின்னா அந்த 5 அடுக்கு விவசாயம் மாதிரி டிம்பர் மரம், அதுக்கு நடுவில் ஒரு வாழை மரம், வாழைக்கு கீழே காஃபி, காஃபிக்கு கீழே ஒன்றும் போடலை. இங்கே கொடி வகைகள் எதுவும் வராது. அதே நம்ம சாதாரணமான விவசாய நிலம் மரம்னா டிம்பர் மரம், தென்னை மரம், டிம்பர் மரம், வாழை மரம், வாழைக்கு கீழே காய்கறிகள், காய்கறிக்கு கீழே இந்த பீக்கங்கா அந்த மாதிரி கொடி வகைகள்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி அதுதான் 5 அடுக்கு விவசாயம். ரொம்ப சூப்பராக இருக்குது லொக்கேஷன். வணக்கம். இவர் அத்திப்பு இந்த பழம் கள்ளி, இது ஒரு வித்தியாசமான கள்ளி. அதாவது மலைப்பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு கள்ளி செடி இது. இதனுடைய ஃப்ரூட் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ராக் கார்டன், நீர் ஊற்று வச்சுருக்காங்க, ஆனால் தண்ணி இல்லை. இது வந்து என்ன ரீசன் தெரில, நிலமட்டத்தை விட இந்த மலைப்பிரதேசங்களை மட்டும் இப்போ ஏன் இவங்க கூலிங்காக இருக்குன்னு தெரில. இது வந்து நான் பார்த்ததுலேயே, அதாவது உயரம் அதிகம் உள்ள ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. வித்தியாசமாக இருக்குது. ஸோ இங்கே எக்கச்சக்கமான ஸ்பீசிஸ் இருக்குது. ஒன்று ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான. என்ன செடி இதுவா? பேர் தெரியுமா? இதுவா? பேப்பர் பூ. வணக்கம் சொல்லுங்கள். இதுதான் வந்துட்டு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஏற்காடு, ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன் ஏற்காடு. இங்கே தான் வந்திருக்கோம். தேனி பெட்டி வந்து இங்கே இத்தாலியன் பீ இருக்குது, அதை வந்துட்டு நம்ம லேன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்திருக்கோம். ஸோ இவங்களோட தான் நம்மளோட கேங்ஸோட தான் நம்ம தேனி வளர்ப்பை பற்றி கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். இது என்ன பூவுங்களா? ஸோ இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இது மணி பிளான்ட் இல்லைங்கண்ணா, இது வந்து வேறு ஸ்பீசிஸ். இது மணி பிளான்ட் இவ்வளோ பேர்ஸ் வராதுங்கண்ணா. இது வந்து ஒரு மலையில் உள்ள ரகம். இங்கே
பலாப்பழ செடி நோக்கல செடி பீஸ் நல்லா இருக்குதா சரி அது காட்டிக்கு மேல் பட்டி இருக்கு புடிங்கிட்டு பழம் ஊசி போகும்போது புடிங்கிட்டு பழம் தப்பே இல்லை இதெல்லாம் எதுவும் தர மாட்டாங்க அடுக்கு சம்பிரிச்சு தான் எடுத்துருக்கோம் இந்த சில்வர் ஓக் மரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50 அடி ஹைட் இருக்குமா கோசி 50 அடி ஹைட் மரத்தில் அதாவது சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் சேர்ந்தாலும் கட்சி பிடிச்சலாம் எட்டாது அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது இதில் வந்து ஏதோ ஒரு புது வகையான ஒரு கொடி வகை வந்து இது பூரா படர்ந்துருக்கு இந்த மரத்தில் மேலே இதெல்லாம் வந்து மூலிகை செடி இருக்கிற இடம் ஆனால் எனக்கு பேரில் எதுவுமே தெரியாது மூலிகை பேரில் எதுவும் எனக்கு தெரியாது இது வந்து எனக்கு தெரியும் ஆடா தோடா இந்த மாதிரி நிறையா மூலிகை செடி வச்சுருக்காங்க உள்ள இஞ்சி இஞ்சி தானே அது இஞ்சி தானே நிறைய வச்சுருக்காங்க இது வந்து நான் இது பேர் தாங்கண்ணா கற்பூரவல்லி இது இது வந்து ஆக்சுவலாக சளிக்கு நல்லது இன்சுலின் இருக்குது இது வந்து இன்சுலின் நினைக்கிறேன் இது லெமன் கிராஸு அது இன்சுலின் இன்சுலின் நமக்கு இருக்குது அது தெரியும் தெரியுங்கண்ணா ஏலக்காய் அதுங்களா கத்தால நிறைய மூலிகைகள் இருக்கு எப்படிங்கண்ணா வியூ பாயிண்ட்ல எப்படிண்ணா எப்படிங்கண்ணா இருக்கு நல்லா இருக்குங்களா வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது நல்லா காத்து உள்ள ஓ தேனிப்பட்டி தெரியுதுங்களா ஸோ இதுதான் வந்துட்டு வியூ பாயிண்ட் ஏற்காட்டில் வியூ பாயிண்ட் குறிச்சாச்சு ஏகப்பட்ட பூ வெரைட்டிஸ் இருக்கீங்களா உங்க கொண்டாந்து இவங்ககிட்ட வாடகைக்கு நிலத்தை வாங்கி தேன் பிடி வச்சா சீக்கிரம் தேன் பிடிச்சிடும் ஏகப்பட்ட பூ இருக்குது எக்கச்சக்கமான பூவாக இருக்குது ஏன் காட்டு எறும்பு தெரியுனாங்களே